அண்மைச் செய்தி 1 முதல் 10 வகுப்பு வரை தமிழ் கட்டாய பாடம் என்ற சட்டத்தை அமல்படுத்தியது குறித்து ஆய்வு செய்ய கோரிய வழக்கில் தமிழக அரசு பதிலளிக்க உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணா வழங்க கேட்கலாம். கிருஷ்ணா, உயர்நீதிமன்ற உத்தரவு குறித்த கூடுதல் விவரங்களை பகிர்ந்துகொள்ளுங்க. வணக்கம். 1 முதல் 10 வகுப்பு வரை தமிழ் கட்டாய பாடம் சட்டம் அமல்படுத்தியது குறித்து அனைத்து பள்ளிகளிலும் ஆய்வு செய்து அறிக்கை அளிக்க உத்தரவிடக் கோரிய மனுவிற்கு பதிலளிக்கும்படி தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் தமிழ் மொழியை கட்டாயமாக்கி கடந்த 2006 சட்டம் இயற்றப்பட்டது. 2007-2008 முதல் ஒவ்வொரு வகுப்பாக படிப்படியாக அமல்படுத்தப்பட்டு 2015-2016 பத்தாம் வகுப்பு வரை அமல்படுத்த முடிவெடுக்கப்பட்டது. இந்த சட்டத்தை முறையாக அமல்படுத்த தமிழக அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என கோரி சென்னையைச் சேர்ந்த ராகவன் என்பவர் உயர்நீதிமன்றத்தில் பொதுநல மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளார். அந்த மனுவில் தமிழ் ஆசிரியர் பதவிகளுக்கு அரசு ஒப்புதல் வழங்காததால் தமிழ் ஆசிரியர்களை நியமிக்க முடியவில்லை என பல அரசு உதவி பெறும் பள்ளிகள் புகார் தெரிவித்துள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. 2015-2016 கல்வியாண்டு முதல் சிபிஎஸ்இ, ஐசிஎஸ்இ உள்ளிட்ட பாடத்திட்ட பள்ளிகளில் 10 வரை தமிழ் கட்டாய பாடச்சட்டம் படிப்படியாக அமல்படுத்தப்படும் என உயர்நீதிமன்றத்தில் உறுதியளித்த நிலையில் அதை அமல்படுத்த நடவடிக்கை எதுவும் எடுக்கவில்லை என மனுவில் குற்றம் சாட்டியுள்ளார். கேரளா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, பஞ்சாப் போன்ற மாநிலங்களில் மாநில மொழிகளை கட்டாயமாக்கிய சட்டத்தை அமல்படுத்தவில்லை என்றால் அதற்கு தண்டனை விதிக்கும் வகையில் பிரிவுகள் உள்ளதாகவும் தமிழ் கட்டாய பாடச்சட்டத்தில் அதுபோல எந்த பிரிவுகளும் இல்லாததால் இச்சட்டத்தை கண்டிப்புடன் அமல்படுத்த முடியவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சட்டத்தை தீவிரமாக அமல்படுத்தாததால் 2022 பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதிய 900,000 மாணவர்களில் 47,055 பேர் தமிழ் பாடத்தில் தோல்வியடைந்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். தமிழ் கட்டாய பாடச்சட்டம் அனைத்து பள்ளிகளிலும் அமல்படுத்தப்படுகிறதா என ஆய்வு செய்து அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிட வேண்டும் எனவும் அந்த மனுவில் அவர் கோரிக்கை. மனுவை விசாரித்த பொறுப்பு தலைமை நீதிபதி ராஜா மற்றும் நீதிபதி பரத் சக்கரவர்த்தி அமர்வு மனுவுக்கு 2 வாரங்களில் பதிலளிக்க தமிழக அரசுக்கு உத்தரவிட்டுள்ளார். காயத்ரி. விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணா.